Hi guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இத வந்து கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன். சோ சூப்பரா இருந்துச்சு. நாங்க இது வந்து 2 டேஸ் முன்னாடி ஷூட் பண்ணோம் இந்த வீடியோ. சோ இன்னைக்கு தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இதயம் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துங்க. சோ காய் இந்த குட்டி பாக்கெட்ல வந்து 1.5 பாக்கெட் எண்ணெய் ஊத்தி இருக்கோம். அதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிக்குது. அள்ளி நின்னுப்போ. அடுத்து கள்ளப்பருப்பு போட்டுறோம். சீரகம் போட்டாச்சு. சோம்பு எல்லாமே வந்து ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பவே போட்டுக்கலாம். சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லயே போடுறோம். நல்லா பொரிக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க ஆனியன், பெரிய வெங்காயம் ரெண்டு பெருசா இருக்கிறது, நல்லா பெருசா இருக்கிறது கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனியனை வந்து போட்டுடலாம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க பச்சை மிளகா, எவ்வளவு பச்சை மிளகா? 6 பச்சை மிளகா போட்டாச்சு. இது கூட பெருங்காய பொடி வந்து போடுறோம் கைஸ். சோ இந்த அளவு நல்லா போட்டுக்கோங்க. கலக்கி விட்டுக்கலாம். சோ இதுக்கப்புறம் என்ன போட போறோம் அப்படின்னா வெந்தய பொடி, அரைச்சு வச்சிருக்க வெந்தய பொடிய வந்து பொடியா போட்டுறோம் ஒரு கைப்பிடி அளவு. சோ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மெயினானது தக்காளி. எவ்வளோ தக்காளி மம்மி? 1 கிலோக்கு மேல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய எடுத்து போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் காஷ்மீரி சில்லி. இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஸோ காஷ்மீரி சில்லி வேணுங்கிற அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கவே, சூப்பர். இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா உப்பு, தேவையான அளவு உங்களோட தக்காளி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இனி நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கணும். அது நல்லா சூப்பரலாம். ஓகே, இப்போ இந்த சட்டியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். சோ கைஸ், ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. நடுவில் நாங்கள் எடுத்து கொஞ்சம் குத்தி விட்டோம். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. நான் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. பாய்.